கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் போன பேருந்து ஏர்வாடி தர்கா பக்கத்துல நின்றுட்டு இருந்த லாரி மேல மோதி விபத்துக்குள்ளானதுல ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு, 14 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இவங்களை மீட்கும் பணியில இஸ்லாமிய சகோதரர்கள், கீழக்கரை ரத்த உறவுகள் உட்பட பல அமைப்புகளை சேர்ந்தவங்களும் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பக்கத்துல ஏர்வாடி தர்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாரி சாலையோரமா நின்றுட்டு இருந்திருக்கு. அப்போ ஆந்திர பதிவன் கொண்ட ஒரு பேருந்து அதிவேகத்துல வந்து சாலையோரமா நின்றுட்டு இருந்த இந்த லாரி மேல மோதி விபத்துக்குள்ளானதா சொல்லப்படுது. இந்த பேருந்துல 47 பேர் பயணம் செஞ்சதாகவும் அவங்க ஐயப்ப பக்தர்கள், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. 47 பேர் மற்றும் பேருந்து ஓட்டுநர் நடத்தினர்னு மொத்தம் 49 பேர் இந்த பேருந்துல வந்திருக்காங்க. அப்பதான் சாலையோரமா நின்றுட்டு இருந்த லாரி மேல இந்த பேருந்து மோதி இருந்திருக்கு. சபரிமலை, திருச்செந்தூர் கோயில்களுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் இவங்க போறதுக்காக இந்த வழியா வந்திருக்காங்க. அப்பதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பெல்லாரி பகுதியை சேர்ந்த 25 வயதான சந்தீப் அப்படின்ற இளைஞர் உயிரிழந்துட்டாரு, மேலும் 14 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியா அங்கிருந்த இஸ்லாமிய சகோதரர்கள், கீழக்கரை ரத்த உறவுகள் உட்பட பல அமைப்புகளை சேர்ந்தவங்க இவங்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. முதலுதவி சிகிச்சை கீழக்கரை மருத்துவமனையில வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. ஏற்கனவே கீழக்கரை ரத்த உறவுகள் அமைப்பு 20,000 யூனிட் அளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா இவ்வளோ அளவிலான ரத்த தானம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சூழல தான் மற்ற அமைப்புகளோட சேர்ந்து இவங்களும் உதவி செஞ்சிருக்கிறதா இவங்களுடைய பக்கத்துல பதிவிட்டிருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரி உதவி செஞ்ச எல்லாருக்குமே அவங்க நன்றியை தெரிவிச்சு இந்த மாதிரியான ஒரு பதிவை தான் போட்டிருக்காங்க.